வணக்கம் நண்பர், நான் உங்கள் ஆர்எக்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்எக்ஸ் 135 வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஆல்ரெடி மைலேஜ் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பிரதர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு நான் என்ன நினச்சேன்னா 100 ஒன் தேர்ட்டி கம்பேர் பண்ணி போடலாம் அப்படி சொல்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் எனக்கு 100 பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கை கிடைக்கல, அது வேறு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அது பார்ட் 2 போடலாம், அது பார்ட் 1 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்மளோட வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் அவுட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ரிசல்ட்ல இருந்து எல்லாத்தையும் ட்ரைன் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி, ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் போகிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுத்தமாக பெட்ரோல் ட்ரைன் அவுட் ஆச்சு. ஸோ காய்ஸ், நம்மளோட மீட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம டிஜிட்டல் அதான் டிஜிட்டல் ஹச் மீட்டர் தான் டிஜி ஹச்யூடின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப் வந்து நம்ம ஏற்றி வந்து மொபைலில் கரெக்டாக இது கால்குலேட் பண்ணுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ அதை ஏற்றி தான் நம்ம கிலோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் பாருங்கள், 00 சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்கோம். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மீட்ரு ஃபாஸ்ட் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோன்றது ஓடும். ட்ரிப் இந்த டிசிமானு வந்து ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மீட்ரு வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். 00 இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகலாம். சாவி ஆன் பண்ண வெளியில் பாரு. சரி ஓகே காய்ஸ், போய் பார்க்கலாம். என்ன 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம் நம்ம வண்டி வந்து. அதாவது மைலேஜ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாதுங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் பண்ண வண்டி, அதாவது போர் வந்து ஸ்லீவ் பண்ண வண்டி இருக்கும். ஸோ போர் வந்து ஸ்லீவ் பண்ணாத வண்டி இருக்கும். போர்ட்டு பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அதுதான் சொல்கிறேன். அது போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் மைலேஜ் அதுவும் அப்போ ஒரு மாதிரி சாப்பிட்றோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம். அதுவே நம்ம வந்து போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ரிசல்ட் உள்ள மைலேஜாகவே கிடச்சிரும். நம்ம அதிகமாக ஸ்பீடு போக போகிறது இல்லைங்க, ஒரு 40 பக்கத்துலேயே தான் நம்ம விரட்டி போக போகிறோம். அப்போ தான் கரெக்டான மைலேஜ் எவ்வளோன்னு தெரியும். அதுக்காக ரோட்டில் போகிறாங்க வரீங்களா, நம்மளை தான் பார்க்குறாங்க. ஓ, நான் மச்சம் தான் போகிறாப்புல. நான் யாரும் நினச்சிட்ட ஹெல்மெட் உள்ளக்கே தெரியல. மொபைல் தாங்க, அந்த ஸ்பீடு கால்குலேட் பண்ணுற மொபைல் இருக்கிறீங்களா, அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கரெக்டாக அது அது வர முடியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது லாஸ்ட் தான் பார்க்குறது தானே. நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஸ் சவுண்டுக்காக போட்டுட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக மைலேஜ் ட்ரைப் பண்ணுவோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்று எடுத்துன்னு சொல்கிறது. நம்ம வண்டியை நல்லா போட்டிங் பண்ணுங்க. போட்டு பண்ணி தட்டினா வண்டி சும்மா 130 குறையக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் வண்டியை. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இது 135 தான். பட் இருந்தாலும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொடுத்துருங்க. நம்மளோட மைலேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் பைக் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு யமஹா ஒன்று இருந்தது, அதை வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. சரி ஓகே வாங்க பேசலாம் டிஸ்பிள் சொன்னால் அவங்களும் வந்தாங்க. பட் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, வந்தவர் பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி வந்து ரேட்டு கம்மி பேசலாம் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்கள். அதைத்தாங்க என்னால் நினைக்கவே முடியல. என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் புகை தள்ளுது அப்படின்ட்டாருங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, எமகானாவே புகை தள்ளுங்க, இது 2-ஸ்ட்ரோக்குங்க, ஆயில் போட்டு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா, இல்லை இல்லைங்க ஹெட்டு போயிடுச்சு, போர் போயிடுச்சு, இது ரெண்டும் போயிருந்தால் தான் வண்டி பார்த்திங்கன்னா புகை தள்ளும். நீங்கள் எப்படி சொல்லி வைக்கிறீங்க அப்படின்றாரு. எனக்கு என்ன சொல்கிறது அந்த டைம் எனக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே,
அப்புறம் தான் சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் பைக் வந்து உங்களுக்கு நான் தரலன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு போய் நீங்கள் யமஹா டூ ஸ்ட்ரோக், யமஹானில் டூ ஸ்ட்ரோக் ஃபஸ்ட்டு எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அப்புறம் வண்டியை கொடுக்கல அனுப்பிச்சுக்கிட்டோம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சொன்னார் பாருங்கள், அது ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன சொன்னார்னா, தலைவர் நான் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாப்புல, அதனால் அது வேறு அதை கேட்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போலீஸ் நின்றுட்டுருக்காங்க, நம்மளுடைய எப்ஸ் இன்சூரன்ஸ் கிடையாது, ரெண்டாவது அங்கே போகிற ஐடியாவும் கிடையாது. ஸோ வண்டியை திருப்பிடலாம். வாங்க ஒரு கிளப்பு கிளப்பிடலாம். வீடியோ ரெக்கார்டாகவும் எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. அதான் சரியாக பேச முடியல, இது நினச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பட் அவன் பிடிச்சிருந்தா பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆர்எக்ஸ் 100 ஆர்எக்ஸ் 135 கண்டிப்பாக நம்ம கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம். அது கண்டிப்பாக போட்டுருவேன், அதுவும் ஆல்டர் மொத்தர் வீடியோ, ப்ரோஸ்லி வீடியோ, ஏன்னா இதெல்லாமே கமெண்ட் செக்ஷன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன், அது கண்டிப்பாக பண்ணிடுவேன். எனக்கு எந்த வேலை எங்கிறதாலும் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவர்ன்றதால தான் பண்ண முடியல, ஸோ அடுத்து கண்டிப்பாக அதை பண்ணிடலாம். எனக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறதுங்க, ஒன்றும் செய்ய முடியுங்க, கஞ்சி தான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப டல்லாகிட்டு உடம்பு பாடி எனக்கு. நம்ம புல்லெட்டு பார்த்திங்களா, புல்லெட்டே 45 தரும். ஸோ அந்த வண்டியே பார்த்திங்கன்னா எனக்கு 45 ப்ளஸ் கொடுக்கும். எனக்கு ஆனால் எவங்க அந்த மாதிரி நான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்ததே கிடையாது, கொடுத்ததும் எனக்கு கிடையாது. எனக்கு நான் 40 கொடுத்துக்கணும்னு பெரிய விஷயம் அப்படி தான் அனுப்புறேன். 40 கொடுத்தா எனக்கு அதே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். 40 ஆனால் எனக்கு போதுமானது அப்படின்னு நான் பார்ப்பேன். வீடியோவை நான் வேறு மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன், பட் இது எப்படி வருதுன்னு தெரில. எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மைக் போட்டு ஒர்க் பண்ணப்போ அது சின்ன மைக் போட்டு யூஸ் பண்ணால் அது எனக்கு தெரியல. எனக்கு என்ன விஷயம்னா, அதை நான் போட்டு வீடியோ எடுத்துட்டேன், எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அந்த ஒரு மாதிரி நமக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கும்போது டிவி மட்டும் மொபைல் வச்சு அது ஒரு மாதிரி கிருன்னு சொல்கிறது அந்த மாதிரி சவுண்ட் வந்துடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் அப்புறம் உடனே டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ரெடி பண்ணி பார்த்தா மறுபடியும் வரல. அதுலேயே எனக்கு ஒரு 1 hour பக்கம் வேஸ்ட் ஆகிட்டு, ஸோ அதனால தான் அப்புறம் மறுபடியும் ஓகே இதே எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்ருக்கேன். அதுதாங்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். இல்லை வழிபட முட்றாரு, அவரும் மாட்டுறப்ப அத்தனை நாளில் 6 liter போட்டுருந்தது சரன்னு ஜாலியாக காலி ஆகிடும், பட் இன்றைக்கி 6 liter போட்டுன்றது சுத்தமாக போக மாட்டேங்குது. தலைவா குடிப்போம்ண்ணா, கை முறுக்கத்தான் தோணுதுங்க. மற்ற நாள் 6 liter கூட கலையாங்கன்னா அந்த மாதிரி தாங்க, ஒரு கிழித்து தான். நம்ம வண்டி நம்ம ரெடி பண்ணி காட்டுறேங்க. இப்பயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கல்லங்க, கச்சி பேட்டை மாற்றிட்டு ஒரு சின்ன வேலையெல்லாம் முடிச்சுன்னா வண்டி வேற வேலை கொண்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் எனக்கு போட்டு பண்ணி வண்டி எடுக்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கேன். அதனால் எனக்கு அது நான் ஓவர் ஹெட்டெல்லாம் போட்டு ஸ்லீவ் அடித்து நம்ம வண்டியை தரமாக கொண்டு வரணும். அது 0 size இல்லாமல் 100 size போனாலும் ஓகே தான் எனக்கு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வரணுன்ற ஒரே எய்ம்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இதை மொத்தமாக பிரிக்கணும் அப்படின்றத இன்ஜின் கை வச்சா சும்மா தெளிவாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தால். அதே மாதிரி பெயிண்டிங் டோருங்க, நம்ம வண்டிக்கு டோர் அண்ட் டோருக்கும் டேங்க்கும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் கொடுக்கணும். அது நான் ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன், ஐடியாவும் சொல்லிடுறேனே. என்ன பெரிய விஷயம் இல்லை, வேலண்டின் ஒரு வச்சுருக்கார் இல்லைங்களா, அவரோட
அந்த டிசைனில் வந்து நான் வண்டி கொடுக்கணும், வண்டிக்கு வந்து பெயிண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் அது ஒரு பிக்கில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, அதை அவன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓயில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் போட்டிருந்தாப்ல, ஆனால் அது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவர் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை வாங்கியிருந்திருப்பேன். பட் எனக்கு நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக அவர் பார்ப்பார், பார்க்குறேன் எனக்கு அவர் பார்க்கல. ஸோ அதனால் விட்டுட்டேன், ஏ டேங்க் அண்ட் வரையே நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடுச்சு. அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது, சரி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் போட்டு. நம்ம பசங்க தான் பட் நீ பாருனா இது மைலேஜ் வீடியோ வண்டி ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் காலிங்க. ஸோ இதுக்கு ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர் பார்க்கறி 14.23. ஸோ நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இல்லாமல் இருந்து வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரியுதான்னு தெரில, கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு காட்டிடுறேன், 14 இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, 14.23. ஸோ இதான் அதோடய கிலோமீட்டரு. பதினாலு புள்ளி 23 கிலோமீட்டர் வந்து நின்றுருக்கு. ஸோ நான் பார்க்கலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம். பின்னாடி வெயிட் இருக்காங்க, அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, சின்ன பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 கிலோ 25 கிலோ தான் இருப்பாப்பில், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வண்டியில் பெட்ரோல் எதுவும் பார்த்தீங்கன்னா, வண்டி பெட்ரோல் காலி, சுத்தம் காலிங்க. ஸோ கரெக்டாக நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா 14.24, அதாவது ஒரு 15 கிலோமீட்டருங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேயே வந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் தாண்டி வந்ததால் தான் கொஞ்சம் முன்ன பின் ட்ராப் ஆகிருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி வச்சு பார்த்தாலுமே வண்டி பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர். ஸோ அப்படின்னா 6 லிட்டருக்கு 15, நமக்கு 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் கொடுக்குது. ஸோ இது ஒரு நல்ல மைலேஜ் தாங்க, ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான மைலேஜ் அப்படிலாம் சொல்ல முடியாது, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், தேங்க்யூ.